சுவாமிய தொடச்சி தொடச்சி முடிச்ச பிறகு ராஜோபச்சாரமா சந்தனத்தை சுவாமிக்கு பூசு. இந்த காலத்திலாம் சந்தனம் தான், இப்ப எல்லாம் எவ்வளவோ பொருள்கள் வந்துடுது. அப்ப எல்லாம் அந்த உடம்பனுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு அசல் சந்தனத்தை அரைச்சி கொட்டாங்குச்சியில் வச்சிருந்து அந்த சந்தனத்தை குளிர்ச்சியா மார்பு கை கால்களில் கழுத்தில் பூசிக்கணும். அதுதான் அந்த உடம்பை எப்பயும் குளிர்ச்சியாக வச்சிருக்கும். ஆண் பெண் இருபாலரும் அந்த சந்தனத்தை பூசிக்கொள்வது அணிந்து கொள்வது என்பது ஒரு வழக்கத்தில் இருந்தது ஒரு காலத்தில் ராஜாக்கள் பரம்பரையில். அந்த உபச்சாரம் தான் சுவாமிக்கு கந்தலேபனம்னு பேர். சிவலிங்கத்தை சுத்தீரம் தொடச்ச உடனே அந்த சிவலிங்கத்து மேலே சந்தனத்தை பூசணும். இது ஒரு மிகப்பெரிய உபச்சாரம். இதுக்கு பேர் கந்தலேபனம்னு பேர். துணியெல்லாம் ஜாத்திட்டு நெத்தியில் ஒரே ஒரு பொட்டு வைக்கிறோம், அதுக்கே சந்தனம் கிடைக்க மாட்டேங்குது. இன்னைக்கு காலம் அப்படி இருக்கு. அந்த காலத்தில் நிறையா அரைச்சி கொடுப்பார். அந்த சந்தனம் எப்படி இருக்கணும் அதுக்கு இலக்கணம் எல்லாம் இருக்கு. சந்தனம் ஜாகரும் செய்வ குங்குமம் கந்தமுச்சதே ஏகம் துவயம் த்ரயம் வாபி கற்பூரேண சதுஷ்டயம் காஷ்மீர கந்த கற்பூர சந்தனைர்வா பிரகல்பயேது. பூர்வ காமிகாகமும் கூறுகிறது அந்த சந்தனம்ங்கிறதுல நல்ல அகில், கார அகில், வெள்ள அகில், கருப்பு அகில்னு அகில் மணக்கேன்னு சொல்லுவார்கள். அகில் மரத்தினுடைய வாசனை, அகிலும் சந்தனத்தை போல அது ஒரு மரம், அகருன்னு பேர். அந்த சந்தன மரம், அகரு, அகில் மரம் இதையெல்லாம் அரைச்சி அதில் பச்சை கற்பூரம் ஒன்றுக்கு ரெண்டு பங்கு வச்சு குங்குமப்பூ ஒரு பங்கு வச்சு அந்த நன்னை அரைச்சி அதை சுவாமிக்கு பூசணும் அப்படி சொல்லணும். இந்த வாசனை பொருள்கள் அகரு, அகில், சந்தனம், கோஷ்டம், கோஷ்டம்னு ஒரு வாசனை பொருள், குங்குமம், குங்குமப்பூ, சமமர்த்த பாதம்பா, சரி சமமாகவோ பாதி அளவாகவோ கால் அளவாகவோ அதை எடுத்து பச்சைக்கற்பூரத்தோட சேர்த்து கணம்னா பச்சைக்கற்பூரம், கணசாரம் அப்படின்னா பச்சைக்கற்பூரத்துக்கு பேர். இப்படி அந்த கந்த திரவியங்களுக்கால போடணும். அந்த இதுக்கெல்லாம் அளவும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிஷ்கம், நிஷ்கம்னா ஒரு சவரன், 8 கிராம் சொல்றது இப்ப ஒரு பவுன் சொல்றோம். பிரத்யேகம் நிஷ்க மாத்திரம் வா ததர்தம் வா ததர்தகம் உத்தமோத்தம லிங்காதவ் ஆபலாதி பலாவதி. ஒரு பழம்லேருந்து ஆரம்பித்து பல பழங்கள், 3 பழம் வரையும் அதீவ பலஹீனானாம் யதா லாபம் பிரமாணம். அவ்வளோலாம் தனம் கொடுக்க முடியாது சுவாமி, ஒரு நாளே கொடுத்துட்டா மறுநாள் கொடுக்க முடியாமல் போயிடுமே, எனக்கு அவ்வளவு சக்தி இல்லைன்னு சொன்னால் எவ்வளவு கிடைக்குதோ உன்னால் எவ்வளவு அளவில் கொடுக்க முடியுமோ அதையெல்லாம் அந்த சந்தனத்தில் சேர்த்து இப்படி எல்லா வஸ்துக்களையும் சேர்த்து அரைச்சி அதை சுவாமிக்கு ஷட்கந்த சமாலேபனம்னு பேர். அதையெல்லாம் பொடி பண்ணி அரைச்சி அந்த சந்தனத்தை எப்பப்பெல்லாம் யோஜனை பண்ணணும், 3 காலத்தில் கட்டாயம் சந்தனம் பூசும். ஒரு சிவ பூஜையில் எத்தனை வேளை சந்தனம் பயன்படுகிறது என்றால் கட்டாயமாக 3 வேளைகள். என்ன என்ன குறித்து கொள்ளுங்கள்? அர்க்யே விலேபனே ஸ்நானே த்ரிஷுகந்தம் பிரயோஜயே. சுவாமிக்கு அர்க்யம், சிரசில் அர்க்யம் கொடுக்குற போது கொஞ்சம் சந்தனத்தை வச்சு தீர்த்தம் போடும். அர்க்யே விலேபனே, உடம்பு பூரா லேபனம்னா பூசர், திருமேனியிலே பூச்சு, சாந்து பூச்சுன்ற பொருள். ஸ்நானே, சந்தனாபிஷேகம் பண்ணும்போது தேவைப்படும். இப்படி 3 காலத்திலே சந்தனத்தை உபயோகிக்க வேண்டும். குங்குமாகரு கஸ்தூரி, கஸ்தூரி, கஸ்தூரி கௌரவஜன பன்னீர், ஹிமாம்பு, ஹிமாம்புன்னா ஹிமம்னா பனி, பனி நீர், பன்னீர் இதெல்லாம் ரோஸ் வாட்டர்னு சொல்றோம். குளிர்ச்சியான பனியினுடைய ஜலமாக இருக்கிறதாலே அதுக்கு ஹிமாம்புன்னு பேர்.
கந்தசாரைஹி கஸ்தூரி யக்ஷகர்தமைஹி. நல்ல புணுகு, ஜவ்வாது, அரகஜா, இப்படி நல்ல வாசனை பொருள்களை எல்லாம் அந்த சந்தனத்திலே கலந்து லிங்கஸ்ய லேபனம் குர்யாது திவ்ய கங்கை சுகந்திபி. நல்ல திவ்யமான அந்த கோவில் பக்கம் போனாலே அப்படியே நமக்கு மனோலயம் வரும்படியாக கந்த துவாராந்துராதர்ஷாம் அந்த ஸ்ரீ சூக்தம் கூறுது. வாசனை அப்படி கோவிலுக்கு போனாலே நம்மளுக்கு அப்படியே நம்ம மனோலயம் அங்கே ஏற்பட்டு விடும், ஆன்மா லயிக்கும். அப்படியாக அதையெல்லாம் கந்தலேபனம் பண்ண வேண்டும். அதனால்தான் அதுக்கு திவ்ய கந்தானுலிப்தாங்கம், திவ்ய கந்தம்னு பேர். வெறும் சந்தனத்தை மட்டும் அரைச்சு சாத்தாம இவ்வளவு நறுமண பொருள்களையும் ஒருத்தர் கலந்து பிசைஞ்சு சாத்தனா அந்த கந்தம் உத்தமோத்தமமான திவ்ய கந்தம். திவ்யம்னா என்ன? தேவர் சம்பந்தமானது, தேவ யோக்கியம் திவ்யம். சாதாரண மனுஷன் உபயோகப்படுத்துறதை விட தேவர்களுக்கு உயர்ந்த தரத்திலே கொடுக்க வேண்டும். அதனாலதான் அதுக்கு திவ்யம்னு பேர். தேவலோகத்திலேருந்து வந்துதான் அர்த்தம் இல்லை. தேவர்கள் ஏற்கும் தன்மையிலே உயர்ந்த தரத்திலே அளிக்கக்கூடிய பொருளுக்கு திவ்ய திரவியம்னு பேர். அங்கேயே சொல்ற இப்படி அந்த கந்தங்கள் முதலான பொருள்களை எல்லாம் உத்தமம் மத்தியமும் அதமும்னு இதுல சந்தனத்துல கூட இருக்கு. ஒரு கோவில்ல உத்தமமான சந்தனம் எப்படி தயாரிக்கணும், மத்தியமமான சந்தனம் எது, கன்னியசமான சந்தனம் எதுங்கிறதுக்கு காரணாகமத்துல ஒரு லிஸ்ட் சொல்ற. கற்பூரம் குங்குமம் பத்ரம் கட்கம் சைவ பலத்ரயம். பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஜாதிபத்ரி, இந்த கட்கம்னு சொல்லக்கூடிய கனசாரம், இவையெல்லாம் சந்தனம், விளாமிச்சி வேர், லோகம், இவையெல்லாம் கலந்த சந்தனத்துக்கு உத்தமம்னு பேர், உத்தம சந்தனம். இதுல ஒரு சிலதை நீக்கி உசீரம் வெட்டி வேர், சந்தனம், கற்பூரம், பலத்ரயம். பலத்ரயம்னா அந்த வாசனைக்கு இருக்கக்கூடியதான ஏலக்காய், ஜாதிக்காய், அந்த இதெல்லாம். கணம், கணம்னா பச்சை கற்பூரத்துக்கு. இது கன்னியசம் மத்தியமமாக சொல்லப்படுகிறது. ஹிமம் கணஞ்ச கற்பூரம் கன்னியசம் கந்தம் உச்சத்து. பன்னீர் கலந்து, வெறும் சந்தனம் பன்னீர் பச்சை கற்பூரம் மட்டும் கலந்துட்டா அது கன்னியசபட்சமான கந்தம். குங்குமப்பூ எல்லாம் போட முடியாது பொழுது. இப்படி திரவியம் பிரதிபலம் சிரேஷ்டம் தஸ்யார்த்தம் மத்தியமம் பல். இது இந்த சொல்லப்பட்ட பொருள் எல்லாம் ஒவ்வொரு பலம் போட்டுண்டா உத்தம சந்தனம். இந்த பொருள்கள் எல்லாம் பாதி பாதி பலம்னா அளவு, பலம்னா நேத்தி அந்த அளவை சொன்ன உங்களுக்கு. அரை பலம் சேர்த்துண்டா மத்தியமம், கால் பலம் சேர்த்துண்டா கன்னியாசம். இப்படியாக இந்த சந்தனத்தை அபிஷேகம் முடிஞ்ச பிறகு சுவாமிக்கு பூசக்கூடிய லேபனோபச்சாரம், கந்தலேபனம்ங்கிறது ஒரு உபசரிப்பு. அதிலேயும் அர்க்ய காலத்திலேயும் அபிஷேக காலத்திலேயும் இப்படிப்பட்ட நல்ல சந்தனத்தை வைத்தீஸ்வரன் கோவில் அந்த கிருத்திகை அன்னைக்கு சந்தனக்கட்டையை அங்கேயே கோவில்லையே அதை அரைச்சி மிஷினில் குழ குழ குழன்னு ஒரிஜினலாக அசல் சந்தனமாக அரைச்சி பன்னீர் குடங்குடமாக விட்டு பச்சைகள் பொருளும் போட்டு சுவாமிக்கு முத்துக்குமார சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தத்தை எல்லாருக்கும் பிடிச்சி குடிச்சிட்டு தான் விரதம் முடிப்பார். உடம்புக்கு அவ்வளவு ஆரோக்கியம். அது போல அசல் சந்தன தீர்த்தத்தை நாம் அபிஷேக தீர்த்தத்தை பருகினால் நோயெல்லாம் போயிடும். இப்படியாக கந்தோபச்சாரம் அதை சொல்றார். கந்தலேபனம்னா எப்படி சுவாமி பண்ணணும், காமிகாகமத்தில் சொல்றார். கந்தாம்புனா அபிஷேகம் து சந்தனே சிவா ஜனமா. சந்தனத்துல எப்பயுமே சிவன் இருக்கார். அதனால்தான் சந்தனத்துல எப்பயுமே பாம்பு சுத்தினும், சந்தன மரத்துல எப்பயுமே சர்ப்பம் கீழே இருக்குமா.
சந்தனத்தினுடைய இலை பூவு மரம் எல்லாமே சுவாமிக்கு பூஜைக்கு உபயோகம். அப்படிப்பட்ட அந்த சந்தன ஜலத்துல சுவாமி எப்பயும் இருக்காரு. சிவ கும்பத்துல எப்பயுமே சந்தனம் கரைச்ச தண்ணு தான் வைக்கும். அந்த கந்தாம்புனா அபிஷேகம் கிருத்வா லிங்கம் சபீடகம், பீடத்தோடு கூடிய அந்த சிவலிங்கத்தை வஸ்திரேஷு பூசி வக்த்ரேஷு ஆச்சமனம் தத்வா மார்ஜயேத் சுத்த வாசசா, வாயில திருவாயில ஆச்சமனம் மூன்று முறை தீர்த்தம் கொடுத்து அதுக்கப்புறம் சுத்தமான வாசசா துணியினாலே கந்த திரவியி சமாலிப்ய நன்னா அந்த லிங்கம் பூரா பூசி சிவலிங்கம் சவேதிக்கம்னு சொல்ற. அப்படி சிவலிங்கத்துல பூசற உபச்சாரத்துக்கு கந்தலேபனம். அடுத்தபடியா இந்த சுப்ரபேதாகமத்துல பத்து அங்கம்னு சொன்னேன், பத்து அங்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு பூஜா அங்கம்னு. அதுல அஞ்சாவது அங்கம் நாலாவது அங்கமான சந்தனத்தை சொல்லியாச்சு. இப்ப ஐந்தாவது உறுப்பாக திகழக்கூடிய புஷ்பத்துக்கு வரும். பூவு புஷ்பங்கள் எப்படிப்பட்ட புஷ்பங்கள்? புஷ்பங்களை பத்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் சாஸ்திரங்கள் என்னென்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். புஷ்பங்கள் பொதுவாக நாலு நிறத்தில் இருப்பதாக காமிக ஆகமம் குறிப்பிடுது. எந்தெந்த வேளைக்கு என்னென்ன புஷ்பம்னு வேற இருக்கு. எட்டு கால பூஜையை பார்த்தோம், இந்த ஆறு கால பூஜையை பார்த்தோம். இந்த ஆறு கால பூஜைக்கும் என்னென்ன பூவை சாத்தலாம், அதே போல தெய்வங்களுக்கு ஏத்த மாதிரி பூ வகைகள் இருக்கு. என்னென்ன தெய்வத்துக்கு என்னென்ன பூ சாத்தலாம், அது போல கிழமைக்கு ஏற்றவாறு மலர்கள் என்னென்ன கிழமையில என்னென்ன பூ சாத்தலாம்,